ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைட் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் தான் இருக்கும், அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 43,420 இருந்தால் நம்ம 43,400 கால் ஆப்ஷன் அண்ட் 43,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அவர் யூஸ் பண்ணுவோம், 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டு மணி செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோ பிகாஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆல்வேஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரொம்ப வந்து ஆட்டோ ட்ரேடிங் பண்ணும். ஸோ ட்ரேடிங் செட்டை பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ எனக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து December 4th. ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,071 இருக்கு. நம்ம அடுத்த மாதிரி எடுத்துக்கணும் 4500 கால் ஆப்ஷன் அண்ட் 4500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்க, தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும், தென் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இங்கே வந்து சி பதிலாக பி மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, செஞ்சது என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் டைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 80, லாட் சைஸ் 15, ட்ரெயின் மெத்தட் பை ஓன்லி, மோடு நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மோடு தான் அலைஸ் ப்ளூ, சிக்னல் இப்படி தான் ஹண்ட்ரட் தரும். சேம் லைக் புட் ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் உங்கள் 10,000 தேவைப்படுற லாட்டுக்கு. சப்போஸ் வந்து நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்க, 1 லேக் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் நீங்கள் 7,500 ருபீஸ் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நம்ம 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 20,000 ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் 80 லாட்ஸ்க்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம். இந்த இடத்துல 20,000 தரோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்ப கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆகிறதுக்கிட்ட நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க்காக தெரியும். ஸோ பை என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில், ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 2,000 லாஸ் இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு ஃபியூ செகண்ட்ஸில். ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 27,840 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 575.8, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 599. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27,840 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா கலர் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரொடியூஸ் அப்ரிஷியேட். தேங்க்யூ.